வளமாய் விடிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி தினமும் சரியான அளவு முருங்கைக் கீரையை சரியாக சமைத்து உட்கொண்டு வந்தால் உடலில் உள்ள பல நோய்கள் குணமாகும் உங்கள் உடலை மட்டுமல்ல உங்கள் வாழ்வையும் வலுவாக்கி வளமாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளங்கம் கம் வர வரத சர்வஜனமே வச்சமாநாய ஸ்வாகாக உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்

அருமையான கேள்விமா அதாவது உடம்பு நிறைய எண்ணெயை பூசிக்கிட்டு உருண்டாலும் ஒட்டுறது தானே ஒட்டுங்கிறாங்க அந்த மாதிரி நமக்கு நாம் படைக்கிற போதே நமக்கு இறைவன் எழுதி வைத்திருக்கிறான் இது இப்படித்தான் வாழ்க்கையில் அனுபவிக்கணும் அப்படின்னு அப்போ நமக்கு வந்து இந்த இறைவனுடைய அருளை பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் பிறந்த கிழமை ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கிறது ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு கிரகத்தின் தொடர்பை வைத்தே கிழமைக்கு பெயரை கூட நம்முடைய முன்னோர்கள் அருமையாக சூட்டியிருக்கிறார்கள் உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னா அந்த குழந்தையுடைய ஜாதகத்திலே சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அவர்கள் சிவபெருமானை வழிபடணும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் திங்கட்கிழமை பிறந்தவர்கள் பார்வதி தேவியை வழிபட்டு வரணும் அந்த பார்வதி தேவியை வழிபடுவது என்பதும் பார்வதி தேவிக்கு அபிஷேகம் செய்து வருவதும் இவர்கள் வாழ்க்கையில் நல்ல உயர்வுகளை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் முருகப்பெருமானுக்கு அரளிப்பூவினாலே அர்ச்சனை செய்து வர வேண்டும் அந்த முருகப்பெருமான் வழிபாடு தனம் தரும் தரும் தளர்வரியா மனம் தரும் அவர்களுக்கு புதன்கிழமை பிறந்தவர்கள் குருவாய் உறப்பனை வழிபட வேண்டும் அவரே குருவாகவும் வாயுவாகவும் இருக்கிறார் அது குருவாயு உறப்பனை வழிபட வேண்டும் வழிபடுகிற போது உன்னத நிலையை அடைய முடியும் வியாழக்கிழமை பிறந்திருக்கிறோமே ஒரு மகிழ்ச்சியான வளமாய் விடியும் வியாழனாச்சே இப்போ வாழ்க்கையில் உயரணுமே அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமை பிறந்தவர்கள் மகான்களை வழிபடலாம் குரு ராகவேந்திரரை வழிபடலாம் எல்லா வகையான உயர்வுகளும் தேடி வரும் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் மகாலட்சுமியை வழிபடணும் அன்னை மகாலட்சுமியுடைய அனுக்கிரகத்தினால் செழிப்பும் சந்தோஷமும் வாழ்க்கையில நிலைக்கும் சனிக்கிழமைகளிலே பிறந்தவர்கள் பெருமாள் வழிபாடு செய்யணுமா அதே மாதிரி ஐயப்பன் வழிபாடு செய்யணும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும் எல்லா வகையான உயர்வுகளும் அவர்கள் வாழ்க்கையிலே வந்து சேரும் அப்படி ஏழு தினங்களும் ஒரு அற்புதமான வெற்றிகளை பெற வேண்டுமானால் அந்தந்த எந்த கிழமையிலே நாம் பிறந்தோமோ அந்த தெய்வத்தை நாம் வழிபடுகிற போது சிறந்த உயர்வுகளை நம்ம பெற முடியும் அப்படி வாழ்க்கையில ஜெயிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கம்மா வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேர இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க யாருக்காக கேட்க போறீங்க என் பையனுக்காக கேட்கணும் மேடம் ஓகேமா அவருடைய பெயரம்மா பேர் வந்து அரவிந்தன் டேட் ஆஃப் பர்த்

ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஞானசமுந்தர் பாடுறாருமா அந்த நவக்கிரகங்களும் நமக்கு நன்மை செய்யுமா அது முறைப்படி வழிபட்டால் நம்மளுடைய துன்பங்கள் துறையும் வாழ்க்கையில நீங்க நல்லா இருக்கலாமா கவலைப்படாதீங்க உங்க மகனுடைய ஜாதகத்தில் இப்போ என்ன அவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் நாலு கிரகங்கள் இருக்கு அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ராகு பகவான் குளிகன் இவர்களெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் அப்போ இவருடைய முன்ஜென்ம பாவங்கள் அதிகரிக்குதுமா அதனால நிறைய தடைகள் வருகிறது அப்போ இவ்வளவு தடைகள் வருகிறது அப்படின்னு சொன்னா மனதாலே ஜபம் செய்யணுமா நிறைய ஜபம் செய்யணும் மந்திரமாவது நீரு நாங்க நிறைய ஜபம் செய்து கொண்டே நீங்க இருக்கணும் இந்த பையன் வந்து எப்பொழுது பார்த்தாலும் நிறைய ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் தியானத்திற்காக ஒதுக்குவாரானால் அமைதியாக அமர்ந்து தனக்கு பிடித்த தெய்வத்துடைய மந்திரத்தை சொல்லி கொண்டே வந்தாலே இவருடைய துன்பங்கள் எல்லாம் விலகும்மா நீங்க கேட்கறதுல ஒரு நல்ல விஷயம் கேட்டீங்கன்னா அவருக்கு இப்பொழுது குரு திசை தொடங்கி இருக்கிறது அந்த குரு பகவான் அவருக்கு எல்லா வகையான உயர்வுகளையும் தரப்போகிறார் நீங்க என்ன செய்யணும் உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று மகானை வழிபட பாருங்கள் நிகழ்ச்சியில ராகவேந்திரரை வழிபடுங்கள் ஷீரடி பாபாவை வழிபடுங்கள் அப்படின்னு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அப்படி வழிபட்டு வாருங்கள் மகான் வழிபாடு உங்கள் வாழ்க்கையுடைய துன்பங்களை போக்கும் மெல்ல மெல்ல அவருடைய வாழ்க்கை சீர்படும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு பொழுது விரதம் இருந்து ராகவேந்திரன் அல்லது ஷீரடி பாபா இவர்களை வழிபட்டு வர சொல்லுங்கள் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை உங்கள் அன்பு மகன் பெறுவார் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ந்து சிரித்த முகத்தோடு மகிழ்ந்த முகத்தோடு நீங்கள் பேசுவீர்கள் வாழ்த்துக்கள் இதுவும் கடந்து போகும் அம்மா ஒளிமயமான எதிர்காலம் உங்க குடும்பத்துக்காகவே காத்துட்டு இருக்கு கவலையே படாதீங்க அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ சொல்லுங்க ஐயா யார் பேசுறீங்க

வேலை வாய்ப்புகள் அதுக்கப்புறம் அடுத்த படி உயர்வுக்கு வந்து நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறது அவருடைய வேலை வாழ்க்கை அவருடைய திருமணம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவருக்கான விடை இப்ப பாத்துடலாம் அன்பு நண்பர் திருமலை குமார் அவர்களே இந்த ஜாதகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா கடக லக்னம் மிதுன ராசியில நீங்க பிறந்திருக்கிறீங்க உங்களுடைய ராசிக்கு இப்போ அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் எங்கே நம்ம வேலையில் இருந்தாலும் அதில் சில நெருக்கடிகள் இருக்கும் ஒருத்தருக்கு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிரச்சனை ஒருத்தருக்கு வேலையில் பிரச்சனை ஏதாவது சில நெருக்கடிகள் இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னா நீங்கள் பணியாற்றக்கூடிய இடத்துல உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும் எந்த மோதல் போக்குகளையும் கடைபிடித்து விடக்கூடாது அப்படின்னு இருக்கிறதுனால ரொம்ப தெளிவாக நீங்கள் கவனமாக அதில் இருந்துக்கணும் இந்த வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல சூழ்நிலை எப்பொழுது உண்டாகும்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுடைய இறுதி இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சூழல் ஒரு புதிய வேலை மாறணும்னா அதற்குரிய வாய்ப்பு இவையெல்லாம் மிகச் சிறப்பாக அமையும் அதே உங்களுடைய ஜாதகத்தில் குரு சந்திர யோகம் இருக்கிறது இந்த யோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிலிருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் உண்டு கொண்டு போகிறது நிறைய தான தர்மம் செய்யுங்கள் அப்படி கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அப்படி யாருக்காக கொடுத்தான்னு கேட்டா பாருங்க நீங்கள் நமக்கு வரக்கூடியது ஒருவங்காவது பிறருக்கு தர வேண்டும் என்ற நல்ல நோக்கை வளர்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் மிகச்சிறந்த எதிர்காலத்தை வளமான வாழ்க்கையை உங்களுக்கு உருவாக்கி தரும் என்னுடைய வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி சார் பொதுவாகவே திருமணத்திற்கு முன்பு ஜாதகத்துல தென்படுகின்ற இந்த திருமண தோஷம் நாக நாகதோஷம் இதெல்லாம் திருமணத்திற்கு பிறகும் ஜாதகத்தில் நிலை பெறுமா கல்யாணத்துக்கு முன்னால ஜோதிடரை பார்க்க வராங்க நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம் நீங்க வெறும் பத்து பொருத்தத்தோட போகாதீங்க பத்து பொருத்தம் பார்த்து பார்த்தே தான் வாழ்க்கையில கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆஃப்டர் மேரேஜ்ல ஆஃப்டர் மேரேஜ் நல்லா இருக்கணும்னா பத்து பொருத்தத்தோடு நிற்காம இரண்டு பேர் ஜாதகத்துடைய அமைப்புகளை இணைத்து பாருங்கள்ங்கிறோம் ஒரு அவசரத்துல எங்களுக்கு சரியான பொண்ணு கிடைக்கலையே சார் சரியான பையன் கிடைக்கலையே சார் ஒரு கல்யாணத்தை பண்ணிடுறாங்க நாகதோஷத்திற்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு அதற்கு ஒரு சரியான பரிகாரத்தை செய்யாமல் திருமணம் நடைபெறுவதற்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு செய்துக்கிறேங்கிறாங்க ஒரு தோஷம் என்பது பல நிலைகளில் நின்று செயல்படும் ஒருத்தருக்கு ஒரு குழந்தை வாக்கியத்தில் கொடுக்கும் ஒரு திருமணத்தில் மட்டும்தான் கொடுக்கறோம்னு இல்லை அப்போ ஆஃப்டர் மேரேஜ்லேயும் இந்த தோஷங்கள் மிச்சம் இருந்தால் மட்டும்தான் கணவன் மனைவி பிரச்சனை பிரச்சினையின்னு வருதுமா இப்போ என்ன செய்யணும்னா திருமணத்திற்கு முன்னாலேயே நம்ம ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதற்கு மிக அழகான பரிகாரங்களை செய்துவிட வேண்டும் அப்படி செய்யாமல் விட்டுட்டோம்னா ஆஃப்டர் மேரேஜில் அது நமக்கு உட்கார்ந்து பிரச்சனையை கொடுத்துருது நிறைய சிக்கல்களை கொடுக்கிறது இப்போ உதாரணமா ஒரு நாகதோஷம் இருக்கு நிறைய பிரச்சனை வருது அவங்க என்ன பண்ணலாம் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் நாகராஜா இந்த இரண்டு பாம்புகள் பின்னி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நாகராஜருக்கு பால் அபிஷேகம் செய்து வரலாம் இது என்ன ஆகும்னா இந்த நாகதோஷம் அதிகம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா கணவன் மனைவி கண்டா கண்டாத்தருக்கு பிடிக்காம போயிடும் ஓ மூஞ்சியை பார்க்கவே எனக்கு பிடிக்கலையும் பாங்க இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது வாழ்க்கையில் ரெண்டு பேரும் பார்த்துட்டு தானே தீரணும் பிடிக்காமல் இப்படி வாழறதப்போ அப்போ அவங்க நிம்மதியாக வாழ வேண்டுமானால் நாகராஜாவிற்கு இவர்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பால் அபிஷேகம் செய்து வர வேண்டும் அப்படி செய்து வருகிற போது உங்கள் வாழ்க்கை கணவன் மனைவி பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆஃப்டர் மேரேஜில் அது சால்வ் ஆகுது இப்படி என்ன என்ன தோஷங்கள் இருக்கிறதோ தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க திருமணத்திற்கு முன்பாகவே அந்த தோஷத்தை சரி பண்ணிக்கணும் ஆஃப்டர் மேரேஜில் சரி பண்ணிக்கிறது காத்திருந்து சூழல்கள் மாறி போயிடும் நம்ம விரும்புகிறது தான் லைஃப் பார்ட்னர் விரும்பணும்னு இல்ல சில தோஷங்கள் பரிகாரங்கள் செய்ய முடியாமல் வாட்டி வதைக்கலாம் ஆகவே திருமணத்திற்கு முன்பாகவே பெற்றவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பரிகாரங்களை செய்து கொள்வதுதான் உத்தமமான விஷயம் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேர நேப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் நேப்பில் இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க என் ஓகே மகளுக்காகிஸ்ரீ இருபத்தி மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஓகே பிறந்த நேரம் நிமிஷம் மற்றும் நட்சத்திரம் என்ன சார் நட்சத்திரம் ரிஷிபா ராசி ஓகே என்ன சார் கேட்கிறேன் இன்னைக்கு உங்க அன்பு மகளுக்காக மேடம் மேரேஜுக்காக அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க ஓகே இந்த ஒரு வருட காலமா பார்த்துட்டு இருக்கோம் கரெக்டான இதுல வந்து செட் ஆகவே மாட்டேது குற்ற ஜாதகமா என்ன இப்படி என்ன பண்றான் எப்போ ஆகும் சார் சிறப்பான திருமண வாழ்க்கை உங்க மகளுக்காகவே காத்துட்டு இருக்கு கவலையே படாதீங்க சார் இப்ப அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு கேட்கலாம் வணக்கம் உங்க மகளுடைய ஜாதகம் மட்டுமில்லைங்க ஐயா இந்த தொண்ணூத்தி ஆறாவது ஆண்டு உங்க அன்பு மகள் பிறந்திருக்கிறாங்க தொண்ணூத்தி ஆறாவது ஆண்டு பிறந்த பலருக்கு திருமண சிக்கல்கள் இருக்கிறது பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய அன்பு மகள் மகன் ஜாதகத்தை சனிக்கேது இணைவு இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் பிறந்தவங்கலாம் செவ்வாய் ராகு இணைவு இருக்கும் இந்த சனிக்கேது இணைவு செவ்வாய் ராகு இணைவு எல்லாம் ஜாதகத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவை இப்ப உதாரணமா இந்த செவ்வாய் ராகு இணைஞ்சிருக்க வச்சுக்கோங்களேன் பல ஜாதகத்தில் உடல் வலிகள் இருந்துகிட்டே இருக்கும் உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள் உருகிட்டு இருக்கும் அப்படி இருக்கும் வயதான பிறகு பார்த்தா இது பார்த்தீங்கன்னா சனிக்கேது இணைவு இருக்கிறதுனா சனிக்கேது எந்த இடத்துல இணைவு இருக்குன்னு பார்க்கணும் எந்த ஸ்தானம் அந்த ஸ்தானத்தை பாதிக்கும் கேது எதையும் கட் பண்ணி விட்டுரும் சனிக்கேது இணைவு என்பது இவர்கள் ஜாதகத்திலே எங்கே இருக்கிறதோ அதை பொறுத்து ப்ராப்ளம் தருது இப்போ உங்க அன்பு மகள் ஜாதகத்தில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களை பொறுத்தவரை இந்த சனிக்கேது இணைவும் செவ்வாய் ராகு இணைவும் இவர்களை கடுமையாக பாதித்து வருகிறது இவர்களுக்கு ஒரு எட்டாம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்து தெய்வ துணையும் குறைவாக இருக்கிறது இதுதான் பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்க என்ன செய்யணும்னா அங்காள பரமேஸ்வரியை சென்று வழிபடுங்கள் அங்காள பரமேஸ்வரியை நீங்கள் வழிபட வழிபட இவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்த பிறகுதான் அந்த நவம்பருக்கு பிறகுதான் இவர் ஜாதகம் எடுக்கணும் சீக்கிரம் திருமணம் செய்வது என்பது அல்ல முக்கியம் சிறப்பான வாழ்க்கையை அன்பு மகளுக்கு கொடுப்பதுதான் முக்கியம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு முன்பாக இவருடைய ஜாதகத்தை எடுக்காதீர்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் அன்பு மகள் ஜாதகத்தை தெய்வத்துடைய திருப்பாதங்களிலே வைத்து என் அன்பு மகளுக்கு நல் வாழ்க்கையை தா என்று வரம் கேட்டு பிறகு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்த ஜாதகத்தை எடுத்தால் போதும் என்பதுதான் உங்களிடம் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது அவசரப்பட்டு இந்த ஜாதகத்தை இப்போ நீங்க ரிலீஸ் பண்றதோ பொருத்தங்கள் பார்ப்பதோ வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக செய்யுங்கள் நல்வழி பிறக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சரி எங்க எல்லார் வீட்டிலையும்

வெள்ளிக்கிழமைகளிலே அந்த வெள்ளருக்கு விநாயகருக்கு நாம் அபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் அப்படி வெள்ளருக்கு விநாயகரை வழிபட வழிபட நம்ம குடும்பத்திலே செல்வ செழிப்பு மிளிர்வதை காணலாம் படிப்படியான ஒரு உயர்வு நிலை அதே மாதிரி குடும்பத்தில் என்ன கஷ்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட அவைகளெல்லாம் கூட விலகுகிறது வெள்ளருக்கு விநாயகரை வழிபடுகிற போது மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் வாழ்க்கையிலே தெரிகிறது செல்வ நிலை உயர வெள்ளருக்கு விநாயகரை வழிபடுங்கள் தும்பிக்கை மீது நம்பிக்கை வையுங்கள் அப்படின்னு வளமான விளக்கம் கொடுத்தீங்க சார் இடைவேளைக்கு முன்பு ஒரு நேர்கிட்ட பேசும்போது நீங்க சொன்னீங்க தொண்ணூற்றி ஆறாம் வருடத்தில் பிறந்த பிள்ளைகள் வாழ்க்கையில வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு கவனம் தேவை அப்படின்னு சொன்னீங்க அப்ப பிறந்த எல்லா பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் கவனமா பாத்துக்கணுமா சார் ஆமா அதாவது தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு மாதிரி இப்படி பல ஆண்டுகள் இருக்குமா அந்த அந்த ஆண்டுகள்ல குறிப்பிட்ட சில ஆண்டுகள் அந்த ஆண்டுகள்ல பிறந்தவருடைய பிள்ளைகளுக்கு சிலருக்கு கல்வி நிலையில் பிரச்சனை சிலருக்கு திருமணத்திலே பிரச்சனை அப்படி பல்வேறு சூழ்நிலைகள் இருக்கிறது உதாரணமா கண்ணி லக்கணத்தில் பிறந்திருக்காங்க அவர்கள் திருமண வாழ்க்கையில பிரச்சனை வருகிறது விருச்சிக லக்கணத்தில் பிறக்கிறாங்கன்னா குழந்தை பாக்கியத்துல பிரச்சனை வருகிறது திருமணம் அமைவதையிலே அவர்களுக்கு பிரச்சனை வருகிறது அப்போ இந்த மாதிரி ஆண்டிலே பிறக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் உதாரணம் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டிலே பிறக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு பெற்றவர்கள் திருமணத்திற்கு ஜாதகத்தை எடுக்கிற போதே மிக தெளிவாக நல்ல முறையிலே பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யணும் அந்த வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் வரும் நாங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை ஜோதிடரிடம் ஆலோசித்து பிறகு திருமணம் செய்வது என்பது நல்லதுமா இப்போ நம்ம அந்த கேட்டது நேர் வந்து அவருக்கு வந்து டிசம்பர் மாதம் பிறந்திருந்தாரு அவருக்கு சனிக்கேது இணைவு இருந்தது செவ்வாயிறாகு இணைவு இருந்தது ஆகவேதான் தான் அவருக்கு நான் குறிப்பிட்டு சொன்னேன் யாரும் பயந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து ஜாதகரதியாக அப்படி இருக்கு அப்படிங்கிறக்கார பலன்கள் சொல்லியிருந்தோம் நீங்கள் உங்கள் ஜோதிடரை அணுகுகிற போது மிக தெளிவான விளக்கங்களோடு பரிகாரங்களை சொல்லுவார்கள் முறைப்படி செய்துவிட்டு திருமணத்தை செய்யுங்கள் என்று ஒரு ஆலோசனை சொல்கிறேன் அவ்வளவுதான் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் டிப் ஃபார் எங்களுக்காக ஒரு தகவல் சொல்லுங்க அதாவது நம்முடைய வாழ்க்கை வந்து எப்பவுமே நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும் ஒரு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்பொழுதுமே என்ன பண்ணணும் வீட்டில் இந்த பேர் சொல்லாத மருந்து என்ற குழந்தைகள் பிறந்த சொல்லுவாங்க பாருங்க அந்த பேர் சொல்லா மருந்தை நம்முடைய வீட்டிலே நாம் வைத்திருப்போமானால் அதுவும் குறிப்பாக நம்முடைய வீட்டிலே பூஜை இறையிலே நாம் வைத்திருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா வகையான சந்தோஷமும் ஏற்படும் குடும்பத்திலே கணவன் மனைவி பிணக்கோ வேற பிரச்சனைகள் எல்லாம் எல்லா வகையிலும் குடும்பம் நிறைவாக இருக்குமா அதுதான் இந்த இந்த வாரத்தில் இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி நிச்சயமா சார் அதற்கு ஏதாவது நாங்க பண்ணணுமா சார் ஏதாவது பூஜை ஏதாவது பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கா பொதுவாக நம்ம வீட்டில் வைத்திருந்தாலே அதற்குரிய நல்ல பலன்கள் கிடைக்கிறது நம்ம வீட்டில் பூஜை அறையிலே இந்த பொருள்களை நாம் வைத்திருந்தாலே நமக்கு நல்ல பலன் கிடைக்கிறது நீங்க வச்சிருந்தாலே போதும் பெரிய பூஜைகளை கூட நான் சொல்ல விரும்பல வைத்திருந்தாலே போதும் வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார் நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான பார்த்துட்டீங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றிமா இந்த நிகழ்ச்சியிலே எங்களை தொடர்பு கொள்ள முடியாதவர்கள் எங்களிடம் நேரடியான ஜோதிட ஆலோசனை பெற விரும்பக்கூடியவர்கள் ஆலோசனை பெற முடியும் சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்